தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இன்று தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு கீலர் எம் கோமதி, MIU, MD அக்யு அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவுக்கு 9784-51549 மற்றும் 9698-51126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்லிகா அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பரவாயில்லைங்காட்டி அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. எனக்கு வந்து சுகர் இருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்தது, கொஞ்சம் நிறைய பிரச்சனை, சுகர்னால நிறைய பிரச்சனை இருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்தது, நடக்க முடியாது, கொஞ்சம் மூச்சு வாங்குச்சு, எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் நிறையா தான் இருந்துச்சு. இங்கே வரவும் பரவாயில்ல, நல்லா செய்கிறாங்க இவங்க, நல்லா போடுறாங்க, உடம்பும் வந்து நல்லா தூக்கம் வருது, நல்லா ஹெல்த்து வந்து இப்போ நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனாலும் சரி, இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது. சுகர்னால் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிறது, அடிக்கடி வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கிறது, அப்புறம் யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, உடம்பு இளைக்கிறது, தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். என்ன பிரச்சனைனாலும் சரி, நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களையும் சரிப்படுத்துறதுக்கு நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குப்புள்ளிகளோடு பிறந்திருக்கிறோம். அதில் ஒரு புள்ளி நிறைய நோய்களை சரிப்படுத்துகிற தன்மையோடு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற புள்ளிகளை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இந்த அம்மாவுக்கும் அந்த மாதிரி தான், சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும்போது அருமையாக சரியாக இருக்குது. அதோடு நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் சிலதெல்லாம் வந்து சொல்லித்தருவோம். அது மாதிரி வெந்தயக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது, பாகக்காய் குழம்பு, அதே மாதிரி சத்தான காய்கறிகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, நல்ல நிம்மதியாக தூங்கிறது, மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம சுகரை வந்து படிப்படியாக குறைக்கும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் வந்து குறையிறதுக்கும் நம்மளோட உடம்பு எனர்ஜி ஆகிறதுக்கும் சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா படிப்படியாக அந்த சுகர் வந்து குறைஞ்சிட்டு வரும். அந்த பாயிண்ட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். கையில் பார்த்தோம்னா இந்த 4வது 5வது வரல லைட்டை அந்த மாதிரி மடக்குனிங்கன்னா இந்த முழி தெரியும். முழிக்கு பின்னாடி TW3 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம ஆள்காட்டி விரல வச்சு ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணணும். பண்ண பண்ண நமக்கு வந்து சுகர் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட மணிக்கட்டு ரேகையோட சென்டர்லேருந்து இப்படி 4 விரல் குறுக்க வைங்க. அதுக்கப்புறம் 3 விரல் குறுக்க வைங்க. வச்சிங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா P4 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இதுவும் வந்து நம்ம சுகரை வந்து படிப்படியாக குறைக்கிற பாயிண்ட்டு. இதையும் ஒரு 3 நிமிஷம் நம்ம ஆள்காட்டி விரல் வச்சு பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி அக்குப்ரெஷர் ராடு நம்மக்கிட்ட கிடைக்கும், கால் பண்ணி வாங்கிட்டு கூட பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த சுகர்னால் வந்து நாக்கு வறட்சி இருக்கும். அப்போ முழங்கையில் சென்டரில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு மாதிரி இருக்கும். அந்த எலும்புக்கு கீழே இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும். இது வந்து P3 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல தொட்டிங்கனாலே தெரியும், இது நாக்கு வறட்சி, சுகர்னால் வர நாக்கு வறட்சி. நிறைய பேர்த்துக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், தொண்டை நாக்கெல்லாம் காஞ்சி போகும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணலாம். சுகர்னாலேனாலும் சரி, மற்ற என்ன பிரச்சனைனால உங்களுக்கு நாக்கு வறட்சி வந்தாலும் இந்த பாயிண்ட்டை ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கலாம். காலில் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் முடிகிற இடத்துல, இந்த இடத்துல UB66 அப்படிங்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ணுற பாயிண்ட் இருக்குது. இந்த சுண்டு விரல் வளைவில் இதையும் ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த உட்புற கணுக்கால் மூட்டு, அதாவது நம்மளோட கட்டை விரல் நேர் பேக் சைடு மூட்டு இருக்கும். இந்த மூட்டிலிருந்து 4 விரல் இந்த மாதிரி குறுக்க வச்சுக்கோங்க. குறுக்க வச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SP6 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டையும் ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். இது வந்து எனர்ஜியும் பண்ணும், சுகரையும் வந்து படிப்படியாக கண்ட்ரோல் பண்ணும்.
உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ், டான் தெரப்பி, யோகா, முத்ராஸ், ஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்கும், அற்புதமாக நோய்கள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ. தேங்க்யூங்க.